அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வனஸ்தயீனுஹு வனஸ்தஃகிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, சீராவுடைய பகுதியில் இன்ஷா அல்லாஹ் இறுதி பகுதியிலே நாம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் ரீதியான குணரீதியான பண்புகள் என்ற தலைப்பில், குணரீதியான பண்புகளில் ஒரு கட்டத்தை முடித்து இரண்டாவது அந்த அம்சம் இறுதி பகுதியான ஒரு அம்சத்தில் இருக்கிறோம். நாங்கள் கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் நிறைய இறைவனை ஞாபகப்படுத்தக்கூடியவராகவும், வீண் வேடிக்கைகளை குறைக்கக்கூடியவராகவும், தொழுகையை நீளமாக தொழக்கூடியவராகவும், ஹுத்துபாவை சுருக்கக்கூடியவராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் அப்படி என்கின்ற ஒரு பகுதி வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னால் நம்ம சென்ற வாரம், நான் அதில் வேகமாக போயிருக்கிறேன், அதை பார்த்து என்னென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மோதிரம் ஹாத்தமுஹு ஃபில்லா, வெள்ளி மோதிரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மோதிரம் இருக்கும். ஃபஸ்ஸுஹு மின்ஹு, அதனுடைய அதாவது மோதிரத்துடைய அந்த என்ன அந்த அந்த பகுதிக்கு தலை, அதுவும் அதே வெள்ளியால் என்ன செய்தோம் ஆக்கப்பட்டிருந்தது. அது வேறொரு இதாக தங்கமாகவோ வேறொரு அம்சமாகவோ இருக்கல, அதே வெள்ளியால் இருந்தது. எல் பசுஹு ஃபி ஹிம்சரிஹில் ஐமன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வலது கையில் இந்த பகுதியில் அதை என்ன செய்வார்கள், அதை அணிவார்கள், இந்த பகுதியில் என்ன செய்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவார்கள் அப்படி என்று போட்டுட்டு, பின்னால் ஒரு உப்பமா லபிசஹு ஃபில் ஐசர், சில வேளைகளில் இடது பக்கத்தில் என்ன செய்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே என்ன செய்வார்கள், சில வேளைகளில் அணிவார்கள் அப்படி என்ற ஒரு பகுதி போடப்பட்டிருந்தது. இதில் என்னென்னு சொன்னால், இந்த செய்தி புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி, புகாரியில் 5877 இலக்கம், முஸ்லீமில் 2094 இலக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதில் அணிவார்கள், சில வேளைகளில் இடதில் அணிவார்கள் அப்படி என்று. இந்த வலதில் மோதிரத்தை அணிவார்களா இடதில் அணிவார்களான்றதில் ஒரு பெரிய கருத்து முரண்பாடு என்ன செய்து இருக்குது. அதில் வந்து மூன்று மதுஹப் அறிஞர்கள், மாலிக் மதுஹப் அறிஞர்கள், ஹம்பளி மதுஹப் அறிஞர்கள், ஹனபி மதுஹப் அறிஞர்கள்லாம் இடத்துல தான் என்ன செய்வாங்க ரசூலாங்க அணிவார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக வச்சு சொல்கிறாங்க. இன்னொரு சைட்ஸ் அதை சப்போர்ட்டாக கரீனாவாக என்ன சொல்கிறாங்கன்னா, வலது கையால் தான் மோதிரம் அணியும், ஏன்னா எல்லாமே வலதால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். எனவே மோதிரம் என்கின்ற பகுதி நம்ம இடத்துல அணியணுமா, இடத்துல அணியணுமாக இருந்தால் மட்டும்தான் வலதால் என்ன செய்யலாம் நம்ம அணிய முடியும். இல்லைன்னா ஒரு அணிகலனை நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், இடதால் வலதில் செய்ய வேண்டிய ஒரு அழகான ஒரு வேலையை ரசூலாங்க போய் வலதால் தான் செய்வார்கள் செய்வார்கள் என்ற ஒரு ஆதாரமெல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு பின்னால் சியாக்கள் தான் கூடுதலாக என்ன செய்வார்கள், சியாக்கள் கூடுதலாக வலதில் தான் அணிவார்கள், எனவே சியாக்களுக்கு சார்பாக இது அமைஞ்சிரும், இப்படி பல பல விஷயங்களை வச்சு ஒரு ஹதீஸை வச்சு இடத்துல தான் அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாஃபி மதுஹபின் அறிஞர்கள் மட்டும்தான் வலதில் என்ன செய்யணும் அணியணும்ன்றாங்க. ஆனால் ஹதீஸெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலாங்க வலதிலே அணிஞ்சிக்கிறாங்க, இடதுலே அணிந்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி தான் சரியானது. அதிகமாக வலதிலும் ஒரு சில வேளைகளில் இடதிலும் ரசூலாங்க அணிஞ்சிக்கிறாங்க. எனவே வலதிலே அணியலாம் இடதிலே அணியலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் அல்ல. ஷியாக்கள் அணிகிறார்கள் என்பதற்காக நல்ல ஒரு விஷயத்தை நம்ம விட வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு இந்த கையில் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க அணிந்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு ஹதீஸ் வருது, அலி ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உஸ்தா, உஸ்தான்றது இந்த விரல், நடுவிரல், இந்த விரலிலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய விரலிலும் மோதிரம் அணிய வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த இதில் யாரும் அணியிறல்லையே சரியா, இதில் அணியறதில்லை. இதிலையும் 49:12 யாரிஸ் வண்டி, அதை கொஞ்சம் 49:12 சரி. இப்போ என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகுதியிலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதியிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம் அணிய தடை செய்தார்கள். இந்த பகுதியும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதி, இப்போ இந்த பகுதி என்று சொன்னால் இது சரியா, இதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதி என்றது எது, இதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதி என்றது இந்த இதை குறிக்குமா, இந்த இதை குறிக்குமா, அதாவது உஸ்தா என்ற நடுவிரல், இந்த நடுவிரலை தொடர்ந்து வரக்கூடிய விரல்னு வந்திருக்குது. ஒன்றில் நடுவிரலை தொடர்ந்து வரன்னு சொன்னால் இதை குறிக்கணும், அல்லது இதை குறிக்கணும், ரெண்டில் ஒன்று தான் என்ன செய்யணும் குறிக்கணும் அப்படி என்றதுனால எதை குறிக்கும் என்ற ஒரு முரண்பாடு இருக்குது. இதை குறிக்குமா இதை குறிக்குமா ஒரு முரண்பாடு இருக்குது. ஆனால் எல்லாரும் பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இது இந்த பகுதி பெருவிரல் சார்பாக உள்ள பகுதியை தான் இது என்ன செய்யும் குறிக்கும், நடுவிரலும் இதுவும் இந்த விரலையும் இந்த விரலையும் தான் அதை என்ன செய்கிறது குறிக்கிறதே தவிர இந்த விரலை என்ன செய்யாது அது குறிக்காது அப்படின்றாங்க.
ஆனால் தர்ஜி பண்ணுறதுக்கு நேரடியான எந்த செய்தியும் என்னது இல்லை. இந்த விரல் அது, இந்த விரல் அது குறிக்காது, இந்த விரலை தான் அது குறிக்கும் என்று சொல்கிறதுக்கு நேரடியான எந்த செய்தியும் இல்லை. ஆனால் இஸ்லாமிய அறிஞர்களில் பலர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், பெருவிரலை தொடர்ந்து வரக்கூடிய பகுதி அப்படின்றத இதைத்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, குறித்திருக்கிறார்கள். இதைத்தான், இதனால தான் நகம் வற்ற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வலதில் வலதுலேருந்து ஆரம்பிக்கணும்ன்ட்டு என்னது இதுலேருந்து என்ன சொல்லுவாங்க, பிள சரியா இப்படி தான் ஆரம்பிக்கணும்ன்றது இல்லை. அப்போ ஏண்டா பெரும்பாலும் அந்த என்ற முறையிலையும் அந்த மற்றபடி முறைகளையும் இப்படி யூஸ் பண்ணுறதை விட இப்படி யூஸ் பண்ணுறதா என்னது அதிகம். எனவே இந்த பகுதியில் தான் எண்ணுவார்கள் என்ற அடிப்படையில், அதாவது இதை தொடர்ந்து வரக்கூடிய விரல் என்பது எதை குறிக்கும், இதை குறிக்கும். ஏன்னா தொடர்ந்துன்றது இப்படி தான் வர்றதை குறிக்கும் என்று சொல்லி சிலர் சொல்கிறாங்க. பல வகையில் எல்லாம் நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கிற தன்மை ஒன்று இருக்கிறதுனால இதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதி என்றால் ஆள் காட்டி விரலை தான் என்ன செய்யும், குறிக்கும். அப்போ இதிலையும் இதிலே ரசூலா மோதிரமணியை தடை செஞ்சாங்க. அப்போ இதிலையும் இதிலே மோதிரமணியை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்று சொன்னால், அடுத்த பகுதி சொல்லிடுறேன் கடைசி சொல்ல சரியா, அதாவது இந்த பகுதியையும் இந்த பகுதியிலே மோதிரமணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்பது நேரடியான வார்த்தையில் இல்லாட்டியும் இந்த நடுவிரல் அதை தொடர்ந்து வரக்கூடிய விரல், இந்த ரெண்டில் என்ன செய்யாது ரசூல் ஸல்லம் தடை செஞ்சாங்க. அப்போ இப்போ நம்ம இதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அணுகின்ற வளமே இருக்குது, அடுத்தது என்ன இதில் அணுகின்ற வளமே இருக்கிறது. பெருவிரல் அதை பற்றி பொதுவாக அணிவது கிடையாது, இது சட்டமெல்லாம் வந்து ஆண்களுக்குரியது. இந்த சட்ட சப்ஜெக்ட் என்னது, இது ஆண்களுக்குரிய அம்சம், பெண்களுக்குரிய சப்ஜெக்டாக அது இல்லை. ஆனால் இந்த முரண்பாடு இருக்கிறது, ஆனா பெண்ணா என்ற முரண்பாட்டில் பொதுவான செய்தியாகத்தான் அந்த செய்தி வந்திருக்குது. இதில் பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு இல்லை என்று என்ன செய்யலை, அது பொதுவாக பொதுவாக அந்த செய்தி என்ன செய்ய வந்திருக்குது, ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு விதிவிலக்கு வரலை. ஆனால் அதில் ஒரு வுஜூது ஹிலாஃப், ஒரு முரண்பாடுன்னு என்ன செய்யுது இருக்கிறதுனால அல்லாஹுவால் அந்த பெண்களை என்ன செய்யாது, குறிக்காதுன்ற பகுதி நம்ம ஒரு பெரிய ஒரு தர்ஜி பண்ணி எடுத்துக்கிற முடிவுண்டல்ல, பெண்கள் பொதுவாக நகைகளுக்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படையை வைத்து இந்த விஷயத்தில் இது அவங்களுக்குரிய சட்டமாக என்னது இருக்க வாய்ப்பு இல்லை என்ற பதியத்தை நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன். இது நம்ம மோதிரம் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தில் அதாவது சொல்ல வேண்டும் என்பதனால் அதை சொல்ல பதியுது. அடுத்தது என்னன்னு சொன்னால், இப்போ இன்றைய இந்த தொடர்ச்சியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணநலன்கள் தொடர்ச்சியில், அக்தரு நாசி தபஸ்ஸுமன், நபி அவர்கள் கூடுதலாக புன்னகைப்பார்கள், நபி அவர்களிடத்தில் கூடுதலான புன்னகை இருக்கும். ஆனால் ரசூலாங்க யாரையும் சிரிக்க வேணான்னு தடை செய்யலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுத பின்னால் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ மக்கள்லாம் பேசிக்கொண்டு பழைய ஜாகிலியா காலத்துடைய கதைகளை பேசி சிரித்து கொண்டிருப்பார்கள், ரசூலாங்க புன்னகைப்பார்கள் என்று வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைப்பார்கள் என்று வரும். அவன் மக்கள் சிரிக்கிறத ரசூலா தடுக்கவும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிக்கிறாங்கன்னு இவங்களும் சேர்ந்து என்ன செய்யலை, அந்த இடத்துக்கு போகும் இல்லை, புன்னகைத்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் நம்ம பார்க்குறோம். வ அஹ்ஸனுஹும் பிஷ்ரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் ஒரு இன்முகத்தோடும் நல்ல இங்கிதமாகவும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், நடந்து கொள்வார்கள். மா அன்னஹு கான முத்தவாசிலல் அஹ்சாபி என்று அந்த புத்தகத்தில் வந்திருக்கும், முத்தவாசிலல் அஹ்சானி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் கவலையுடையவர்களாகவும், தாயிமல் ஃபிக்ர், தொடர் சிந்தனையுடையவர்களாகவும் இருந்தார்கள் என்ற ஒரு பகுதி போட்டிக்கிறாரு. ஆனால் இது பிழை என்ற ஒரு குறிப்பு என்ன செய்து இடம்பெற்றிருக்கிறது, ரசூலாங்க தொடர் கவலை தொடர் ஃபிக்ரோடு இருந்தார்கள் என்ற அந்த வார்த்தை சூஃபித்துவ வார்த்தை. இது என்ன சூஃபித்துவ முத்தவாசில லஹ்ஸானா, இந்த உலகத்தினோட ஈடுபாடு இல்லாமல் தொடர் எப்பொழுது பார்த்தாலும் கவலை தான் ரசூலாவோட வாழ்க்கையில் என்ன செய்யும் இருக்கும். அதே போல் தாயிமல் ஃபிக்ர், எப்பயும் அந்த தாயிமல் ஃபிக்ருன்றது ப்ரெசென்ட்டில் இருக்கிறது இல்லை, அதான் தாயிமல் ஃபிக்ருன்றது. எப்பயும் சிந்தனையோடு இருப்பாங்கன்னா முன்னால் என்ன சொல்கிறோன்னு விளங்காது, அவர் எப்போ இன்னொரு சிந்தனையில் தான் என்ன செய்வார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பான்னு. அந்த வார்த்தை என்னது குர்ஆன் சொன்னால் வந்த வார்த்தை அல்ல, இது சூஃபித்துவ வார்த்தை அப்படின்னு சொல்லி குறிப்பு என்ன செஞ்சு இடப்பட்டி அதான் என்னது சரியானது. அப்போ அந்த வகதியை மட்டும் நம்ம தவிர்த்து பார்த்தோம்னா ரசூலாங்க நிறைய புன்னகைக்கூடியவர்களாக இருந்தார்கள், இங்கிதமானவர்களாக இருந்தார்கள். வக்கான யொஹிப்பு தீப், நறுமணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒயக்ரஹுர்ரிஹல் கரீஹா, மோசமான வாசங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் ஒரு தேனையே ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, தனக்கு வானா என்று சொல்லிக்கொண்ட வேண்டாம் என்று சொன்னார்கள் செய்தி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். தனக்கு அந்த தேனே வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நம்ம பார்க்குறோம். வயஸ்தலிஃபு அஹ்ல ஷரஃப், கண்ணியமானவர்களோடு நல்ல கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இணைந்து நடப்பார்கள். வயுக்ரிமு அஹ்லல் ஃபதுல், சிறப்புடையவர்கள் தகுதியுடையவர்கள் யாராக இருந்தால் ரசூலா அவங்களுக்குரிய சங்கை என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். வலா யத்வி பிஷ்ரஹு அன் அஹதின் வலா யஜிஃபு அலைஹி, எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு யாராக இருந்தாலும் தன்னுடைய இங்கிதத்தை தவற விட மாட்டான், இன்முகத்தோடு நடக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவற விட மாட்டார்கள். யார் மீதும் கடினமாக ரசூலாங்க என்ன செய்ய மாட்டாங்க, நடந்து கொள்ள மாட்டார்கள். யரல் லஹ்பல் முபாஹ் ஃபலா யுங்கிருஹு, அதாவது அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுக்களை ரசூலா கண்முன்னால் நடப்பதை காண்பார்கள், ஒரு நாள் அதை ரசூலா என்ன செய்ய மாட்டாங்க தடுக்க மாட்டார்கள்.
ரசூலுல்லாஹி ஈடுபட்டதா செய்தி வராது. ஆனால் நபி அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தடுக்க மாட்டார்கள். யம்ஸஹ் வலா யகூலு இல்லா ஹக்கா, நிறைய நகைச்சுவையாக நடப்பார்கள் ஆனால் உண்மையை தவிர வேறு எதனையும் சொல்ல மாட்டார்கள். வா யக்பலு மஅதிரத்தல் முஅதிரி இலைஹி, யாராவது காரணம் வந்து சொல்லிட்டாங்க, இன்ன ரீசனால தான் இப்படி நடந்து கொண்டே சொல்லிட்டாங்கடா, அதுல ரசூலுல்லாஹ் துருவி துருவி என்ன செய்ய மாட்டாங்க, ஆய்வு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் கூட அதை கண்டிச்சுக்கிறான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அப்படி ஒரு பண்பு ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தது. யாராவது காரணம் சொல்லிட்டா யத்ததிரூன இலைக்கு, அல்லாஹ் தஆலா சொல்றாங்க அவங்க வந்து காரணம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு இடத்துல கேக்குற அஃல்லாஹு அன் கலிமா அதின் தலஹும், நீங்க எப்படி மன்னிப்பீங்க, ஏன் அவர்களுக்கு நீங்கள் அனுமதித்தீங்க, அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பானாக, எப்படி அவர்களை நீங்கள் அனுமதித்தீர்கள் கேக்குறாங்க. ரீசன் சொன்னோடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, விட்டு விடுகிறார்கள். இந்த பண்பு ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சது இருந்தது. ஆனா ஹதீஸ்ல பாக்குறோம், ரீசன் கூடுதலாக விருப்பமானவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உங்களிலே மிகவுமே காரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் விருப்பமானவன் யாரு, அல்லாஹு தஆலா. தனக்கு காரணம் சொல்லப்படுறது அல்லாஹ் விரும்புறான், யாரு நான் இதனால தான் செஞ்சேன், நான் இதனால தான் செஞ்சேன் என்று தனக்கிடத்தில் காரணம் சொல்லப்படுவதை இறைவன் என்ன செய்கிறான், விரும்புகிறான். காரணம் அவன் அடிமைன்னு அர்த்தம், அவன் பணிகிறான் என்று அர்த்தம், தன்னை ஏற்றுக்கொள்கிறான் அர்த்தம். அப்படி என்று சொல்லி ஹதீஸ்ல நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த வார்த்தை விளக்கம் அல்ல, அல்லாவிடத்தில் காரணம் சொல்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்ற செய்தியை புகாரில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு அபீதுன் வ இமா, நிறைய அடிமைகள் இருந்தார்கள், அடிமை பெண்கள் இருந்தாங்க ரசூலுல்லாஹிக்கு. லா யர்தஃபி அலைஹிம் ஃபீ மக்கலின் வலா மல்பஸ், எப்பொழுதும் உடையிலேயோ உணவிலேயோ அவங்களுக்கு மேலான ஒரு உயர்வு காட்டணும்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்ததில்லை, அவர்களிடத்தில் ஒரு உயர்வு காட்டியது கிடையாது. சமமாகவே என்ன செஞ்சாங்க, அவங்க சாப்பிட்றதுலேயும் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்க, அவர்கள் சாப்பிடுவதில் இவர்கள் என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள். ஆ குழு கமாய குழுல் அப்த், ஒரு அடியான எப்படி ஒரு அடிமை எப்படி சாப்பிடும் அது மாதிரி தான் நானும் என்ன செய்கிறேன், சாப்பிடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது ரசூல் வார்த்தையிலே ரசூலுல்லாஹி அதை சொல்லிக்கிறாங்க. லா யம்தி லஹு வக்துன் ஃபீ கைரி அமலின் லில்லா ஔ ஃபீ மா லா புத்த லஹு வலி அஹ்லிஹி மின்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த நேரமும், இதெல்லாம் ஹதீஸ்ல வந்த வார்த்தையில, ஹதீஸ்ல வந்த வார்த்தைக்கு நான் சொல்லிட்டேன், நம்பர்கள் சொல்லிடுவேன். லா யம்தி லஹு வக்துன், பொதுவான ஹதீஸ்ல எடுத்த வார்த்தைகள், லா யம்தி லஹு வக்துன் ஃபீ கைரி அமலின் லில்லா, அல்லாஹுக்கு அமல் செய்கின்ற நேரம் அல்லாமோட காலம் கழிந்ததில்லை. ஒன்றில் அமலாக இருக்கும், அல்லது அவசியமான வேலையாக இருக்கும், அல்லது குடும்பத்து வேலையாக இருக்கும். இதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீணாக என்ன செய்வதில்லை, கால நேரத்தை கழிப்பது இல்லை. ரஅல் கனம, ஆடு மேய்ப்பவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். மாமின் நபியின் இல்லா வக்தர் ஆஹா, எல்லா நபிகளும் ஆடு மேய்த்தவராகவே இருந்திருக்கிறார்கள் என்று வேற ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அந்த செய்தி புகாரியில் நம்ம பார்க்குறோம், 2262 இலக்கம். அதே போல வசூலத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டது, அன் ஹுலுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு எப்படி இருந்தது. அப்போ ஆயிஷா ரலாங்க சொல்றாங்க, ஃபகாலத் கான ஹுலுகுல் குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாக எது இருந்தது, குர்ஆன் தான். குர்ஆன் தான் அவனோட வாழ்க்கையாக என்ன செய்தது இருந்தது. யக்தப் லிகலபிஹி வயர்தா லிரிதாஹு, அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் ரசூலோட கோபம் இருக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டிய நபியர்களுடைய திருப்தி இருக்கும். வசஹான் அனஸ் இப்னு மாலிக், அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக சரியான ஒரு ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் வருகிறது. என்னன்னு சொன்னால், கால மா மசிஸ்து ஜி தீபாஜன் வலா ஹரீரன் அலியன மின் கஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏகனே பார்த்தோம் இந்த ஹதீஸ். ரசூல் அதாவது மா மசிஸ்த், நான் தொட்டது இல்லை. தீபாஜ் பட்டில உயர்வகை, அப்படி ஒரு பட்டு, பட்டுன்றது மென்மை, அப்படி உயர்வகை பட்டை நான் தொட்டதும் இல்லை, சாதாரண பட்டை நான் தொட்டதும் கிடையாது. அல்யன மின் கஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையுடைய மென்மை போன்று நான் ஒரு மென்மையான ஒரு கை, இந்த ஒரு பட்டை தொட்டது கிடையாது, அவ்வளோ ரசூலோட கை என்ன செய்யும், மென்மையாக இருக்கும். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை பிடித்தா என்ன செய்யும், பலமாக இருக்கும் என்ற செய்தி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, மென்மையாக இருக்கும். ஆனால் பிடி என்ன செய்யாது, அதாவது பலமற்ற ஒரு பிடியாக இருக்காது, அது பிடியும் என்ன செய்யும், பலமாக இருக்கும். அதே போல வலா ஷமம் து ராயஹத்தன் கத்து காணத் அத்தியபமின் ராயஹத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களிலிருந்து அடிக்கக்கூடிய வாசம் இருக்குது, அதைவிட ஒரு சிறந்த வாசத்தை நான் நுகர்ந்தது கிடையாது, அதைவிட ஒரு சிறந்த வாசத்தை நான் நுகர்ந்தது கிடையாது. இதெல்லாம் சும்மா இலக்கியத்துக்கு அனுப்பிச்சிட்டு போறதில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா நல்ல வாசம் அடிக்கும் அப்படின்னு சும்மா சொல்லுவோமே, வாசமான மனிதர் அப்படின்றத இல்லை, உண்மையிலேயே வாசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையிலே ரசூலுடைய கை மென்மையானது. வலா அதே போல வலா வலக்கது ஹதம் து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஸினீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு 10 வரை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வேலை செய்திருக்கிறேன், அவங்க சேவை செய்திருக்கிறேன். ஃபமா காலலி உஃபின் கத்து, எப்பொழுதும் சி என்று எனக்கு என்ன செய்ததில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கிடையாது. வலா லி ஷைன் ஃபஅல்துஹு லிமா ஃபஅல்த கதா, வலா லி ஷைன் லம் அஃஅல்ஹு அலா ஃபஅல்த கதா, இப்படி சொன்னதில்லை ரசூலா. செஞ்ச ஒரு வேலைக்கு ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதில்லை, செய்யாத ஒரு வேலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நீங்கள் இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி என்னென்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது கிடையாது. இதை நம்ம புரிஞ்சு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த செய்தியை வச்சு என்ன நம்ம நினச்சிடக்கூடாதுன்னா, வேலை செய்கிறோம் நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்கட்டெல்லாம் இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அனசதுலாம் கூலிக்கு வேலை செய்யலை,
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு காதிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சேவகராக என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு இருந்தாங்க, ஒரு சேவகராக இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சேவையை பயன்படுத்தி அவர் அதட்டலை, ஆனால் அந்த சேவையை பயன்படுத்தி தன் அதிகாரத்தை என்ன செய்யலை, ரசூலாங்க வச்சிக்கலையே தவிர, சம்பளம் கொடுத்து நம்ம வேலை செஞ்சு வேலை வாங்குற இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்தாலும் நம்ம அவள் ஏன் செஞ்சுன்னு கேட்கவும் மாட்டேன், நீங்கள் என்ன செய்யலாட்டி ஏன் இப்படி செய்யலைன்னு கேட்கவும் மாட்டேன்டா, அதுக்கப்புறம் உங்களே கேட்கறதுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸ் அப்படி வழங்கப்படுத்துகிறாங்க, அந்த இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சது ஹிதுமத், அனசுலாம செஞ்சது ரசூல்லாங்களுக்கு செஞ்ச ஹிதுமத், ரசூலாங்க கூலி கொடுக்கல எதுவும் கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு இன்னும் சொல்ல போனால் அனசுல்லாம் ரசூலாங்களோட ஒரு மாணவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாணவத்தன்மை இருந்தது. அப்போ ரசூலாங்கிட்ட அவர் இருக்கிறாரு, தனக்கு வேலை கொண்டு வந்து விட்டாங்கிறதுக்காக வேண்டி தான் ஒரு எஜமானன் மாதிரி ரசூலாங்க என்ன செய்யலை, நடந்து கொள்ளலை. கனிவாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பது தான் அந்த செய்தியை தவிர, வேலைக்கு ஆள் நிறுத்தி நம்ம கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ரசூலாக கேட்டதுக்கு நிறைய செய்தி என்ன செய்து இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு நம்ம நிறைய செய்தி என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்ததாக இது புகாரியில் 3561 இலக்கம், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அனசுலாங்க சொல்கிற விஷயம். அடுத்ததாக என்னென்னு சொன்னால், கத் ஜமா அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேர்த்திருக்கிறான், கத் ஜமா சேர்த்திருக்கிறான், லஹு கமாலல் அஹ்லாக், கமாலல் அஹ்லாக் நட்பண்புகளிலேயே முழு நட்பண்புகளுடைய பூரண தன்மையை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹிக்கு என்ன செஞ்சான், கொடுத்திருந்தான். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னக்கல அலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நல்ல பண்புகளோடு இருக்கிறீர்கள். அதாவது கமாலல் ஹல் கமாலல் ஹுலுக், நல்ல முழுமையான நட்பண்புகள் ரசூலுல்லாஹிட்ட அப்படியே ஒரு சேர என்ன செஞ்சது இருந்தது. வ மஹாசினல் அஃபால், செயல்பாடுகள்லையே ரசூலுல்லாஹிட்ட செயல்பாடு என்ன செய்யும், மிகவும் அழகான செயல்பாடாக என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹ் அதெல்லாம் சேர்த்து ரசூலுல்லாஹிக்கு என்ன செய்திருந்தான், கொடுத்திருந்தான். வ ஆதாஹுல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு கொடுத்திருந்தான். இது முஅல்லிஃபுடைய வார்த்தை, இப்னு குதாமா அல் மக்தசியுடைய வார்த்தை, சரியா? அதாவது இந்த செய்தியை அப்துல் கனி அல் மக்தசியுடைய வார்த்தை, இந்த செய்தியை தொகுப்பதற்காக அவர் சொல்லக்கூடிய செய்தி. அதாவது இல்முல் இல்மல் அவ்வலின வல் ஆகிரின், அல்லாஹு தாலா முன் சென்றவர்களுடைய அறிவு, பின் வரக்கூடியவர்களுடைய அறிவு, எல்லா அறிவையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். இது கீழே இரண்டாவது இதில் இந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணவர் நோட் ஒன் பண்ணுறாரு, ஹாதிஹில் இபாரா முஜ்மலா, இது ஒரு மூடலான வார்த்தை. முன் சென்றவருடைய அறிவு, பின் வந்தவர்களுடைய அறிவு, எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான் என்பது தெளிவற்ற ஒரு வார்த்தை. வஃபீஹா உமும், இதில் சில பொது கருத்தும் இருக்குது. வலவு இக்தஸர அலா கௌலிஹி, இப்படி சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும். எப்படி ஆதாஹுல்லாஹு மினல் இல்ம், அல்லாஹு தஆலா அவருக்கு அறிவை கொடுத்திருந்தான். மாலம் யுதி அஹதம் மினல் ஆலமீ, யாருக்கும் கொடுக்காத அறிவு அவருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், கொடுத்திருந்தான் என்று சொல்லியிருந்தால் சரியா இருக்கும். முன் சென்றவருடைய அறிவு, பின் வந்தவருடைய அறிவு என்று சொல்றதெல்லாம் இல்முல் கைப் ரசூலுல்லாஹி இருந்த மாதிரி என்ன செஞ்சிரும், மறைவான ஞானம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது போன்ற கருத்து வரும். அதனால் இது எனது பொருத்தமில்லை. பல இடங்களில் உதாரணம் காட்டுறார், எஸ் அல் உனக்கு அணி ரூ, உங்களிடத்திலே உயிரை பற்றியவர்கள் கேட்கிறார்கள், கொலி ரூஹுமின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது இறைவனுடைய காரியம் என்று சொல்லுங்கள். அப்போ ரசூலுல்லாஹிக்கு தெரியாது. அதுபோல அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயங்கள் அப்படி எஸ் அலு, அதாவது மறுமையை பற்றி கேட்டாங்க, மறுமையை கேட்டு ரசூலுல்லாஹி தெரியாதுன்னு சொன்னாங்க, இப்படி தெரியாதுன்னு சொன்ன கேள்வியெல்லாம் ஒரு பட்டியல் கொண்டு வரார், கொண்டு வந்து எனவே முன் சென்றவங்களுடைய அறிவு, பின் வந்தவங்களுடைய அறிவெல்லாம் ரசூலுல்லாஹிக்கு சேர்த்து கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னது பொருத்தமில்லை. ஒன்று சொல்லலாம், ரசூலுல்லாஹிக்கு அல்லாஹு தஆலா யாருக்கும் கொடுக்காத அறிவு என்ன செஞ்சிருந்தான், கொடுத்திருந்தான் அப்படின்னு என்ற வார்த்தையை சொல்லலாம். இந்த வார்த்தை தவறு என்ன செய்கிறாரு, கீழே நோட் பண்ணுறாரு. அடுத்ததாக வமா ஃபீஹி நஜாத் வல் ஃபௌஸ், அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதில் வெற்றி எதில் தோல்வி இருக்கிறது என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். அதான் ரசூலுல்லாஹி வந்தது, அதாவது ஃபௌஸ் அது, வெற்றி எது தோல்வி எது, அதை சொல்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வஹுவ உம்மியு லா யக்ரா வலா யக்தும், அவர் உம்மி, உம்மி என்ற என்ன, தாயை சார்ந்தவர், தாயை சார்ந்தவர் சொல்கிற, உம்மாவை சார்ந்தவர் என்று சொன்னால் என்ன தெரியுமா, பெத்த நேரத்தில் அவருடைய அந்த எழுத்தறிவு வாசிப்பறிவு எப்படி இருக்கும், அந்த நிலையில் தான் இன்றைக்கும் என்ன செய்யும் இருக்கும், அதில் அவர் அறிவு அபிவிருத்தி என்னது ஆகல, அதனால தான் உம்மின்னு சொல்கிறது, பிறப்புக்கு சார்பாக நிற்கிறவருக்கு உம்மின்னு சொல்கிறது. வஹுவ உம்மியும் லா யக்ரா வலா யக்தும், எழுதாத ஏன்டா, அப்போ உம்மிக்கு வேறு வழக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எழுத்து படிப்பெல்லாம் பெரிய லெவலில் இருந்தது, இந்த உம்மி என்ன அர்த்தம் தெரியுமான்னு வேறு விளக்கம் என்ன செய்கிறாங்க, கொடுக்க இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உம்மியும் லா யக்ரா வலா யக்தும், ரசூலுல்லாஹி எழுதவும் மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிக்கவும் மாட்டார்கள். வலா முஅல்லிம லஹு மினல் பஷர், மனிதர்களில் எவரும் அவருக்கு ஆசிரியர் இல்லை. மனிதர்களில் எவரும், யார் அல்லாஹ் ரசூலுல்லாஹிக்கு ஆசிரியர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அடுத்து சொல்லலாம், குர்ஆன் சொல்கிற மாதிரி அல்லமஹு ஷதீதுல் குவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவர் வந்து வலா முஅல்லிம லஹு மினல் பஷர், மனிதர்களில் யாரும் என்ன செய்யலை அவருக்கு படிப்பிக்கிற ஆசிரியராக இருக்கவில்லை. நஷஅ ஃபி பிலாதில் ஜஹ்லி வஸ்ஸஹாரா, பாலைவன
அறியாமை பூமியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்தார்கள். ஆதாஹுல்லாஹு மாலம் யுத்தி அஹதம் மினல் ஆலமீன், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சிறப்பு உலகத்தில் யாருக்குமே என்ன செய்யலை, அவருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை. வஹ்தாரஹு அலா ஜமீஇல் அவ்வலீன வல் ஆஹரீன், அல்லாஹு தாலா முன் சென்றவர்கள் பின் வந்தவர்கள் எல்லோரையும் விட சிறப்பித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா சிறப்பித்திருக்கிறான். ஃபஸலவாத்துல்லாஹி அலைஹி தாயிமத்தன் இலா யௌமித்தீன், அல்லாஹுடைய சலவாத் அவர் மீது மறுமை நாள் வரைக்கும் உண்டாவதாக. என்பதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணரீதியான பண்புகளுடைய செக்ஷன் என்ன செய்கிறாரு முடிக்கிறார் முஅல்லிஃப், ஆசிரியர் என்ன செய்கிறார் அந்த பகுதியை முடிக்கிறார். இதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் ரீதியான குணரீதியான பண்புகள் என்ற அந்த பகுதி என்ன செய்கிறது முடிவடைகிறது. அதனால் சீராவுடைய இந்த பகுதி இப்போது நமக்கு முழுசாக முடிஞ்சாச்சு. இது போட சின்ன ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன். என்னென்னு சொன்னால் என்ன செக்ஷனை அடுத்த ஒரு பாடம் இருக்குது என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம எடுத்த நாலு தொடரில் நாலு செக்ஷன் நம்ம பிரித்த இதில் வந்து சீரா, அகைதா, தப்சீர், இந்த மூன்றும் இந்தையோடு என்ன செஞ்சுது முடிஞ்சிச்சு. அதை போட்ட இதில் ஃபிக்கு மட்டும் இருக்குது, ஃபிக்குல இன்னொரு பகுதி என்ன செய்கிறது இருக்குது, இந்த முடித்தாலும் இன்னொரு பகுதி இருக்குது, அது அடுத்த தொடரில் என்ன செய்யும் அந்த இதுவும் நடக்கும். அதோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நமக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு பார்த்ததாக, அதை தாண்டி நம்ம எப்படி சொன்னோமோ இந்த ஒரு அதாவது ஆறு வாரத்தில் நம்ம ஒரு சாதாரணமாக இப்போ நடந்த ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ விளங்கிக்கிறோம் எவ்வளோ புரிஞ்சிக்கிறோம் என்ற அடிப்படையில் ஒரு சாதாரண சின்ன ஒரு எக்ஸாம் ஒன்று என்ன செய்வோம் நம்ம ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னது அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்விகளை தொகுத்து இந்த விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறோம் என்ற ஒரு அந்த விஷயங்களை தொகுத்து ஒரு பேப்பராக, எல்லாம் ஒரு பேப்பராக, எல்லா பாடங்களையும் உள்ளடக்கிய மாதிரியான ஒரு பேப்பராக எடுத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தர்பியாவில் ஃபிக்கு பாடத்தோடு சேர்த்து ஒரு பாடம் நடக்கும். ஆனால் ஃபிக்கு பாடத்தில் இதுவரைக்கும் படித்த பகுதியில் என்ன செய்வார் கேள்வியாக வர மாதிரி இன்ஷா எடுக்க வைக்கிறோம் ஒரு ரெண்டு மணித்தியால் பேப்பராக வணங்கிட்டா. ஆனால் கேள்விகள் என்ன செய்யும் ஒரு சாதாரணமாக நம்ம அது ஒன்றுமில்ல, இதில் நம்ம எவ்வளோ படிச்சிக்கிறோம் ஞாபகம் நம்மளுக்கே ஒரு மீட்டல், அவ்வளோதான், நாங்களே ஒரு மீட்டல் செய்கிற மாதிரி அது என்ன செய்யும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதில் கலந்து கொண்டு நம்ம அதை முழுசாக நம்ம முடிக்கிற வகுப்பாக அது இருக்கும். அதுக்கு பின்னால் இன்னொரு மூன்று மாதங்களுக்கான ஆறு வாரங்களுக்கான அடுத்த சப்ஜெக்ட் என்ன நம்ம படிக்க வைக்கிறோம் என்ற அந்த பகுதி அதிலேயே என்ன செய்யும் அதிலே நாங்கள் சொல்லிடுவோம். அடுத்த தொடரிலே நம்ம என்னென்ன படிக்க இருக்கிறோம் என்ற பகுதியை என்ன செஞ்சிடுவோம் சொல்லிடுவோம். இந்த பகுதியை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.